ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? இல்ல தெரியலையா? நான் பரிலோகம் இஸ் பிரசன்டிங். தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, நீங்கள் டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூலைட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இதென்ன டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூலைட்? அப்படியே பேரலாக ஓப்பன் பண்ணனாலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்ன சின்ன விஷயம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து எஸ்கியூஎலை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயம்லாம் முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல டேட்டா பேஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டேட்டா பேஸ் அப்படிங்கிறது தான் இவங்க ஷார்ட்டாக டிபி அப்படிங்கிறாங்க. டேட்டா பேஸுங்கிறது ஒன்றும் இல்லை, டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் டேட்டா பேஸ். அப்போ டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா வேரியபிள்ஸ்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தானே யூஸ் ஆகுது. வேரியபிள்ஸ்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி, அப்போ வேரியபிள்ஸ்லாம் டேட்டா பேஸா அப்படின்னா வேரியபிள்ஸ்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான், ஆனால் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுது. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அடுத்த ப்ரோக்ராம் போனோடனே அந்த வேரியபிள் யூஸ் பண்ண முடியாது. அப்படி டெம்பரரி ஸ்டோரேஜ் தான் வேரியபிள்ஸ்லாம் நம்ம பார்க்குறது. இப்போ பெர்மனண்ட்டாக என்னோடய டேட்டா, என்னோடய யூசர் நேம், பாஸ்வேர்டு, என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா பேஸ். சரியா? அப்போ அந்த டேட்டாவெல்லாம் எப்படிங்க ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டாவெல்லாம் ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ்னால் எப்படி? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் வந்து ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் என்னோடய கம்பெனியில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வைக்கணும். அப்போ என்னெல்லாம் இப்போ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி அட்ரஸ். இது மூணையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி 1 விமல், அட்ரஸ் பெங்களூர், இந்த மாதிரி கொடுத்து வைக்கிறது. 2 வித்யா, திருச்சி, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். அப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை மட்டுமா இப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம்? இல்லையே, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸோடு சேர்ந்து பேரோல் இன்ஃபர்மேஷன். இப்போ பேரோல் இன்ஃபர்மேஷன்னா ஒவ்வொருத்தரோட எம்ப்ளாயி ஐடி என்ன, அவங்களோட டெசிக்னேஷன் என்ன, அவங்க என்றைக்கு ஜாயின் பண்ணாங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, அவங்களோட பே ஸ்கேல் சேலரி என்ன, இப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பேன்ல. இப்போ எம்ப்ளாயி ஐடி 1, அவரோட டெசிக்னேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் ஜாயின் பண்ணது 2020 ஏதோ ஒரு டேட், நான் வந்து 10/01/20 இந்த டேட்டில் அவரோட சேலரி 30,000. எம்ப்ளாயி 2 சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இவங்க ஜாயின் பண்ணது 10/04/21, இவங்களோட சேலரி 27,000. இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்போ இது பேரோல் இன்ஃபர்மேஷன். இங்கேயும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தேவைப்படுது. இது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், அங்கேயும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டேட்டாவை எனக்கு கொடுக்குது. என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்கள் கம்பெனியில் எல்லாரும் இப்போ வந்து இதை, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன், இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை தான் நம்ம என்ன தெரியுமா சொல்ல போகிறோம், டேபிள்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ டேபிள்னா என்னங்கிறது புரியுதா? டேபிள்ங்கிறது எக்ஸல் ஷீட் மாதிரி தான், ரோஸ் அண்ட் காலம்ஸில் டேட்டா பேஸில் ஸ்டோர் டேட்டாலாம் இருக்கும், அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் டேபிள். இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன டவுட் இருக்குது? அப்போ டேபிள்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. சரியா? இப்போ வந்து சில டைம்லலாம் ஒரு டேபிள்ல இருந்து டேட்டா தேவைப்படாது, ரெண்டு மூணு டேபிள்ல இருந்து டேட்டா தேவைப்படும். அப்போ ரெண்டு மூணு டேபிள்ல இருந்துனா எனக்கு புரியலையே நீங்க சொல்றது அப்படின்னா, என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு உங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி நேம்ஸ் வித் தேர் டெசிக்னேஷன், எனக்கு அவங்களோட நேமும் டெசிக்னேஷனும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நேம் ஒரு டேபிள்ல இருக்கு, டெசிக்னேஷன் இன்னொரு டேபிள்ல இருக்கு, நேம் எம்ப்ளாயிங்கிற டேபிளில் இருக்குது. இப்போ விமல் வித்யாங்கிறது இங்கே இருக்குது, பேரோல் அதில் இங்கே டெசிக்னேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எஸ்சி எஸ்சின்னு இங்கே இருக்குது. அப்போ நான் எப்படி டேட்டாவை எடுக்கிறது? அப்போ எனக்கு இந்த டேபிளையும் அந்த டேபிளையும் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் எது? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். எனக்கு நேமும் டெசிக்னேஷனும் பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்? இப்போ விமல் அப்படிங்கிறவரோட டெசிக்னேஷன் என்னென்னு, ஏன்னா இங்கே விமல்ங்கிற டேட்டா இல்லை. அப்போ விமலோட டேட்டாவை நான் இங்கே போய் எப்படி தேடுறது?
இப்போ வித்யாவோட டேட்டா அப்படினா நான் இங்க போய் வித்யாவோட டேட்டா எதுன்னு எப்படி தேடுறது எப்படி தேடலாம் எப்படி தேடலாம்னு சொல்லட்டுமா எம்ப்ளாய் ஐடி இருக்குல்ல காமனா ரெண்டுத்துக்கும் விமலோட எம்ப்ளாய் ஐடி எடுங்க அந்த எம்ப்ளாய் ஐடிக்கு இங்க டெசிக்னேஷன் என்னன்னு பாருங்க அப்போ நேம் விமல் னு கொடுத்துருங்க இங்க டெசிக்னேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அடுத்து வித்யான ஒரு நேம் எடுங்க அதோட ஐடி என்னன்னு பாருங்க இது கரெக்ட்டா வருமா கம்பைனிங் மோர் தென் 2 டேபிள்ஸ் இப்படி பண்றது அப்போ தேர் இஸ் எ ரிலேஷன்ஷிப் बिटवीन தீஸ் 2 டேபிள்ஸ் இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் இடையில நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி அதுல இருந்து டேட்டா எடுக்கறீங்க அதனால டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டமே என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமா இப்படி ரிலேஷன்ஷிப்லாம் கொண்டு வர்றதுனால டேபிள்ஸ் டேட்டாபேஸஸ்க்கு இடையில இப்படி ரிலேஷன்ஷிப்லாம் கொண்டு வர்றதுனால இது ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படினு சொன்னாங்க அப்ப டேட்டாபேஸ்ங்கற டம் இப்போ எப்படி மாறிருச்சு ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு மாறிருச்சு இது புரியுதா இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ அப்ப டேட்டாபேஸ்ல டேட்டாவை போய் வைக்கிறோம் அப்ப இப்போ எனக்கு என்ன வேணும் ஒரு சாஃப்ட்வேர் வேணும் என்ன சாஃப்ட்வேர் வேணும் அந்த சாஃப்ட்வேரை வச்சு என்னோட டேட்டாபேஸ்ல நான் டேட்டாவை இன்செர்ட் பண்ணனும் அது மாதிரி அந்த டேட்டாபேஸ்ல நான் டேட்டாவை எடிட் பண்ணனும் அந்த டேட்டாவை வச்சு டேட்டாபேஸ்ல நான் எடிட்ங்கிறது அப்டேட் ஏதாவது அப்டேட் எதுவும் தேவைப்பட்டதுன்னா நான் அப்படியே அப்டேட் பண்ணனும் இன்செர்ட் அப்டேட் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போயிட்டாரு வேற கம்பெனி போயிட்டாரு இல்லை ப்ராஜெக்ட் மாறிட்டாரு இந்த மாதிரி இருந்தால் அதை நான் டெலீட் பண்ணணும் இந்த நீடெல்லாம் எனக்கு இருக்கா இல்லையா இதுதான் டேட்டா மேனிப்புலேஷன் இப்போ ஒரு டேட்டாவை உள்ளே கொண்டு போய் வைக்கிறது அந்த டேட்டாவை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ணுறது தேவைப்பட்டால் இன்செர்ட் பண்ணுறது தேவையில்லைனா டெலீட் பண்ணுறது இதுக்கு பேர் தான் டேட்டா மேனிப்புலேஷன் சரியா தப்பா அப்போ எனக்கு இந்த டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது சரி டேட்டாவெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறீங்க அப்போ டேட்டாவெல்லாம் நான் வந்து இப்போ நான் அடுத்து இப்போ சிங்காரம்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருங்க அப்படின்னா நான் சிங்காரம்னு ஒருத்தர் இங்கே டேட்டாவை ஆட் பண்ண போகிறேன் இப்படி நான் சிங்காரம்னு ஒருத்தரை ஆட் பண்ண போகிறேன் அதே மாதிரி இந்த டேபிள்லேயும் சிங்காரம்னு ஒருத்தரை ஆட் பண்ண போகிறேன் இவர் வந்து டீம் லீடாக ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் என்றைக்கு ஜாயின் பண்ணார் 06/04/20 இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன் இவர் 45,000 சேலரி அப்படிங்கிறத கொடுக்குறேன் சரி இப்போ இந்த டேட்டாவெல்லாம் நான் போய் உள்ளே போய் வைக்கணும்னா எனக்கு எம்ப்ளாயின்னு ஒரு ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் அதாவது ஒரு டேபிள் எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிள் ஆல்ரெடி இருக்கணும் பேரோன்னு ஒரு டேபிள் ஆல்ரெடி இருக்கணும் அப்படி இருந்தால் தானே நான் இந்த டேட்டாவை கொண்டு போய் வைக்கவே முடியும் சரிதானே ஆ அப்படி வைக்கிறது தான் இப்படி டேபிள்ஸில் கொண்டு போய் வைக்கிறது தான் சரியா இப்படி டேபிள்ஸில் கொண்டு போய் வைக்கிறது அப்போ நான் முதல்ல டேபிள் கிரியேட் பண்ணணும்ல இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸில் டேபிள் கிரியேட் பண்ணது தானே இதெல்லாம் பண்ண முடியும் அப்போ இப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது அந்த டேபிளில் எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறது அப்போ காலம்ஸ் முடிவு பண்ணுறோன்னா அந்த காலம்ஸில் நீங்கள் இன்டீஜரை கொண்டு போய் வைக்க போகிறீங்களா இல்லை கேரக்டர்ஸை கொண்டு போய் வைக்க போகிறீங்களா அப்படிலாம் வைக்கிறதா இருந்தால் அதோட லென்த்தெல்லாம் எவ்வளோ இருக்கணும் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது அதாவது நான் போய் டேட்டாவை கொண்டு போய் வைக்க போகிறேன் அந்த டேட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணி வைக்க போகிறேன் அதை இன்டிஜராக வைக்கிறேன்னா கேரக்டராக வைக்கிறேன்னா எவ்வளோ லென்த் நான் அதுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ பாஸ்வேர்ட்னா மேக்ஸிமம் எவ்வளோ லென்த் இருக்கலாம் இதெல்லாம் அந்த டேபிள் தானே டிசைட் பண்ணுது அப்போ இந்த மாதிரி இப்போ எனக்கு என்னென்ன நீட் இருக்குது டேபிள் க்ரியேட் பண்ணணும் டேபிளில் காலம்ஸ் ஆட் பண்ணணும் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் காலம்ஸ் ஆட் பண்ணணும் தேவைப்பட்டால் அந்த காலம்ஸை இல்லை அந்த டேபிளை ஆல்டர் பண்ணணும் டேபிளோட ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணணும் சரிதானே இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லை அப்போ நான் இப்படி ஆல்டர் பண்ணணும் தேவைப்பட்டால் அந்த டேபிளே டெலீட் பண்ணணும் சரியா அந்த டேபிளே நான் வந்து அந்த டேபிள் உள்ள வேல்யூஸை டெலீட் பண்ணலாம் டெலீட் ட்ராப் ட்ரங்கேட் இந்த மாதிரி என்ன வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் பண்ணணும் அந்த டேபிளை இல்லாமல் ஆக்கணும் அந்த டேபிள் உள்ள கண்டென்ட்டை இல்லாமல் ஆக்கணும் இல்லை அந்த டேபிளே இல்லாமல் ஆக்கணும் அப்போ இதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதாவது டேபிள்ஸ் கிரியேஷன் டேபிளுக்குள்ளே உள்ள டேட்டா இல்லை டேட்டாவை பற்றி பேசலை டேபிள் பேர் என்ன வச்சுக்கலாம் டேபிளில் என்னென்ன காலம்ஸ் வச்சுக்கலாம் அந்த காலம்ஸ்க்கு என்னென்ன நேம்ஸ் வச்சுக்கலாம் அதில் எந்தெந்த காலம்லலாம் கண்டிப்பாக நீங்கள் வேல்யூவை ஃபில் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணலாம் எந்தெந்த காலம் எம்டியாக இருக்கலாம் அப்படின்னு விடலாம் இப்போ சில காலம்ஸ் இருக்கும் எம்டியாக விடலாம் என்ன மாதிரியான காலம்ஸ் எம்டியாக விடலாம் இப்போ வந்து எம்ப்ளாயி அட்ரஸ் வாங்கிட்டோம் சரி
இந்த இடத்துல எம்ப்ளாயியோட அனதர் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்னு ஒன்று தனியாக இருந்ததுன்னா அது வாங்கலாம். அப்படின்னா சில பேருக்கு ப்ரெசன்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் ஒன்றா இருக்கும், சில பேருக்கு வேறு வேறையாக இருக்கும். அப்போ இதை கம்பல்சரியாக பெர்மனன்ட் அட்ரஸ்னு ஒன்று கொடுங்கன்னு கேட்க முடியாது. சில பேருக்கு சர்நேம் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு மிடில் நேம் இருக்கும், சில பேருக்கு சிங்கிள் நேமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்மளால் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியாதுல்ல. அப்போ சில காலம்ஸை ஃப்ரீயாக விடலாம். இதெல்லாம் சொல்கிறது தான், அதாவது டேட்டா ஹவு த டேட்டா ஷுட் பி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறது, ஹவு த டேட்டா இஸ் டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் சொன்னது புரியுதா? இதில் டேட்டா டெஃபினிஷன்னா என்ன அப்படிங்கிறது புரியுதா? அப்போ எனக்கு இன்னொரு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், அந்த சாஃப்ட்வேர் எனக்கு டேட்டாவை டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது புரியுதா? ஏற்கனவே ஒன்று ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னு பார்த்துருக்கோம், டேட்டா மேனிப்புலேஷனுக்கு ஒன்று வேணும்னு பார்த்துருக்கோம். இப்போ டேட்டாவை டிஃபைன் பண்ணால் தானேங்க நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும், அதனால் டேட்டாவை டிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு? சரி, அப்போ இப்போ ரெண்டு சாஃப்ட்வேர் வேணும், அதாவது ரெண்டு லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி ரெண்டு லாங்குவேஜ் வேணும். அதுக்கு இந்த லாங்குவேஜுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், இன் ஷார்ட் டிடிஎல். அதாவது டேபிள் கிரியேட் பண்ணுறது, டேபிளில் காலம்ஸ் ஆட் பண்ணுறது, டேபிளை ஆல்டர் பண்ணுறது, இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேருக்கு டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இன் ஷார்ட் டிஎம்எல். அப்போ நான் இது ரெண்டுமே படிக்கணுமாங்க, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இது ரெண்டுமே நான் படிக்கணுமா? அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தது தான் இது ரெண்டும் சேர்ந்த சாஃப்ட்வேர் தான் ஸ்ட்ரக்சர்ட் க்வெரி லாங்குவேஜ், இன் ஷார்ட் எஸ்கியூஎல். அப்போ எஸ்கியூஎல்ல ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று டிடிஎல், இன்னொன்று டிஎம்எல். சரியா? அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சாலே எனக்கு எஸ்கியூஎல் தெரியுதுன்னு அர்த்தம். என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணலாம், எப்படி ஆல்டர் பண்ணலாம், எப்படி காலம்ஸ் ஆட் பண்ணலாம், அது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த காலம்ஸ் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ரோவாக, இப்போ இப்படி ஒரு ரோ பேஸ் நான் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக அப்டேட் பண்ணணும். இப்போ நான் இதை எடிட் பண்ணணும், இதை டெலீட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு க்வெரி லாங்குவேஜ் தெரியும்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரக்சர்டு க்வெரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்ம். காமன் டேர்ம்னா புரியலையே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் அது ஜாவாவை மட்டும்தானே மீன் பண்ணும், வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் சொல்லாது, கரெக்டாக? இல்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஒரு காமன் டேர்ம். அது ஜாவாவை சொல்லலாம், பைத்தானை சொல்லலாம், சி ஷார்ப்பை சொல்லலாம், எந்த லாங்குவேஜை, ரூபியை சொல்லலாம், எந்த லாங்குவேஜை வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்ம். அப்போ காமன் டேர்ம்னால் அப்போ நீங்கள் ஜாவா படிக்க சொன்ன மாதிரி, பைத்தான் படிக்க சொல்கிற மாதிரி, நீங்கள் ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்களா, ஏதாவது டூல் வச்சுருக்கீங்களா அப்படின்னா, ஆமாங்க. இவங்க எல்லாம் யார்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ண கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, ஓகே நாங்கள் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜ் இருக்குல்ல, இதை இவங்க ஒவ்வொரு கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பேரில்? ஆரக்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரக்கிள் என்ன பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? ஆரக்கிள்ங்கிற பேர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி MySQL அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி, இப்போ அது ஆரக்கிள் கையில் இருக்குது, MySQL-ஆக இருக்குது. இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி IBM-னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க DB2 அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இதே மாதிரி நிறைய இருக்குது. இதே மாதிரி H2-னு ஒன்று இருக்குது, நிறைய இருக்குதுங்க. இதே மாதிரி SQLite அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? அப்போ இவங்கெல்லாம் யார்? இப்போ ஆரக்கிள், MySQL, MSSQL சர்வர், SQLite, DB2, இவங்கெல்லாம் யார்? வேறு வேறு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகிற டேட்டாபேஸ், வேறு வேறு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகிற ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ், அவ்வளோதான். புரியுதா? அப்போ இதில் எதை வேணாலும் நான் படிக்கலாம். இப்போ எப்படி ஜாவா படிக்கலாம், பைத்தான் படிக்கலாம், ரூபி படிக்கலான்னு எந்த லாங்குவேஜ் என்னோட இஷ்டம் எந்த லாங்குவேஜோ நான் அதை படிக்கிறேனோ, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜஸில் நீங்கள் ஆரக்கிள் படிக்கலாம், MySQL படிக்கலாம், MSSQL சர்வர் படிக்கலாம், DB2 படிக்கலாம், SQLite படிக்கலாம். நீங்கள் எதை படித்தாலும் கான்செப்ட் ஒன்று தான். ஒரு அதுவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயாவது மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஜாவாவை எடுத்துக்கிட்டால் வேறு ஸ்ட்ரக்சர், பைத்தான் எடுத்துக்கிட்டால் வேறு ஸ்ட்ரக்சர், இங்கே அது கூட ரொம்ப டிஃபர் ஆகாது. 90% இதில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், அது ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் நம்ம மாற்றிக்கலாம்.
புரியுதா? சரி, அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜுங்கிறது இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜை வச்சு என்ன பண்ண போகிறோம், இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸை மேனேஜ் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜ் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதை தான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சிஸ்டம்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக ஆர்டிபிஎம்எஸ். அப்போ ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதுக்கு நான் ஏன் எஸ்கியூஎல் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் தெரிஞ்சிருச்சா? இந்த பேக்ரவுண்ட் ஒருத்தருக்கு போதுமானது. டிபிஎம்எஸோ ஆர்டிபிஎம்எஸோ நான் வந்து எஸ்கியூஎல் கற்றுக்கிறதுக்கு இந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் இருந்தால் போதும். இப்போ நான் எப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டிடிஎல்னா என்ன, டிஎம்எல்னா என்ன, இதெல்லாம் நான் எப்படிங்க கற்றுக்கிடுறது? இப்போது உங்கள் கையில் இருக்கிற எஸ்கியூலைட், டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூலைட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஒருவேளை விமல் யாரும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா, இதுதான் சொல்லியிருந்தேன், டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூலைட், இதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம்தான் ஆகும், எஸ்கியூலைட் ப்ரௌசர் டாட் ஓஆர்ஜிக்கு போவீங்க, இங்கே டவுன்லோடு கொடுங்க, அவ்வளோதான். இதை கொடுக்குறீங்களா, டவுன்லோட் கொடுத்து ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்களா? ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்கள். சார், நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் சார், மார்னிங் பண்ணேன். பண்ணிட்டீங்களா? அப்போ ஓபன் பண்ணிடுறீங்களா? ஆ எஸ் சார். இத ஓபன் பண்ணுங்க, இதே மாதிரி எனக்கு வர்ற மாதிரியே ஸ்கிரீன் உங்களுக்கு வருதா பாருங்க. வருது சார். சரி, இப்போ இதுல வரிசையா பண்ண போறோம். இப்போ பாருங்க, இந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு பேரு தான் டேட்டாபேஸ். நான் இப்போ டேபிள்ஸ் பத்தி உங்ககிட்ட டீடைலா சொன்னேனா? இந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்கிற இடம், நிறைய டேபிள்ஸ் இதே மாதிரி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் தான் டேட்டாபேஸ். அப்போ இதில் நியூ டேட்டாபேஸ் கொடுங்களேன். இப்போ எல்லாரும் சிங்காரம், விமல் நீங்களும் ஃபாலோ பண்ண முடியுதா? விமல் பண்ணலைன்னாரு, அவருக்கு தான் இது காமிச்சேனா, இது பெரிய ஃபைல் கிடையாது. ஓகே, அப்போ இதை பார்த்துக்கோங்க, பின்னாடி வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணணும்னாலும் பண்ணுங்க. ஓகே ஓகே. இந்த நியூ டேட்டாபேஸ்ல ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ நியூ டேட்டாபேஸ்ல நான் என்ன பண்றேன், இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டர், எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்ல நான் ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன், அதுல சும்மா ஒரு பேர் கொடுக்குறேன் இங்க, சரியா? இங்கே ஏபிசி, என்னோட டேட்டா பேஸோட பேர் ஏபிசின்னு கொடுத்துக்கிறேன், கேபிட்டல் ஏபிசி, ஸ்மால் ஏபிசி, கேபிட்டல் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், சரியா? சேவ் கொடுத்துட்றேன். இந்த பாப்பப்பில் சேவ் கொடுத்தோடனே இப்படி ஒரு எடிட் டேபிள் டெஃபினிஷன் அப்படின்னு ஒன்று வருதா? சரி, அப்போ இந்த எடிட் டேபிள் டெஃபினிஷனில் போயிட்டு மேலே டேபிள் நேம், நம்ம என்ன டேபிள் நேம் கொடுத்தோம், இங்கே முதல்ல எம்ப்ளாயின்னு பேர் கொடுத்தோமா, இப்போ நான் இங்கே எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். அப்போ என்னோட டேபிள் நேம் எம்ப்ளாயி, புரியுதா? ஒரு நிமிஷங்க,
சரி இங்க எம்ப்ளாயின்னு கொடுத்தாச்சு இப்போ இந்த டேபிள்ல நம்ம மூணு காலம் ஃபில் பண்ண போறோம் இங்க ஆட் இருக்கா ஃபீல்ட் னு இருக்கா அதுல ஆட் கொடுங்க அதுல ஃபீல்ட் 1 னு வந்திருச்சா அதுல எம்ப்ளாய் ஐடி நீங்க கேபிட்டல்லையும் கொடுத்துக்கலாம் ஸ்மால்லையும் கொடுத்துக்கலாம் ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேजेस எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது ப்ரோகிராமிங் லாங்குவேजेस தான் கேஸ் சென்சிட்டிவ் ஜாவா கேஸ் சென்சிட்டிவ் ஆ எப்படி வேணாலும் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எப்படி வேணாலும் கொடுங்க இப்போ இந்த இடத்துல நான் எம்ப்ளாய் ஐடி அப்படினு கொடுத்துட்டேன் கொடுத்தாச்சா அதுக்கு பக்கத்துல டைப் னு ஒன்னு இருக்கா அந்த டைப் டிராப் டவுன பாருங்க இன்டிஜர் டெக்ஸ்ட் ப்ளாப் ரியல் நியூமெரிக்லாம் இருக்கா பின்னாடி உங்களுக்கு டைம் இருக்கும்போது ப்ளாப் ரியல் நியூமெரிக் என்னன்னு பாருங்க அது ஒவ்வொரு புரோகிராமிங் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்கா பொதுவா நமக்கு இந்த டெக்ஸ்டும் இன்டிஜரும் தெரிஞ்சா போதுமானது இப்போ எம்ப்ளாய் ஐடி இன்டிஜர் தானே ஆமா இன்டிஜர்னு கொடுத்துட்டேன் அதுல கரெக்டரலயே வரணும் சார் கரெக்டர்ல வரணும் நினைச்சீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்துக்கோ இல்ல எப்படினா ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரணும்ல சார் இப்ப கம்பெனி நேமோட ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் வந்து அப்புறம் நம்பர் வரணும்ல அதுக்கு தான் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அப்படி நினைச்சீங்கன்னா நான் ஐடி நினைக்கல இன்டிஜர் கொடுத்தேன் நீங்க நினைச்சீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்தா தப்பு இல்ல சரி ஆ இன்டிஜர் கொடுத்துட்டேனா நீங்க டெக்ஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்த காலம் என்ன இருக்கு என்னன்னு இருக்கா அது மேல கர்சர் மூவ் பண்ணா நாட் நல் னு வருதா ஆமா சார் நாட் நல் னா இப்போ எந்தெந்த காலம் எம்டியா இருக்கணும் சார் சில காலம்ஸ் எம்டியாவே இருக்க கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய் ஐடி கண்டிப்பா எம்டியா இருக்க கூடாது கரெக்ட்டா ஆமா சார் அதனால தான் அது குடுக்குறோம் அத செக் பண்ணிட்டீங்கன்னா அது நாட் நல் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்து பிரைமரி பிகே னு ஒன்னு இருக்கு அது மேல கர்சர் மூவ் பண்ணா பிரைமரி கீ னு வருதா ஆமா பிரைமரி கீனா என்ன அப்படினா ஒரு டேபிளை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேபிளை பாருங்களே இப்போ இந்த டேபிள்ல நான் ஒரு எம்ப்ளாய் நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆனா மேபி விமல் இந்த ஆர்கனைசேஷன்ல 4-5 பேர் இருக்கலாம் சரி அட்ரஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆனா பெங்களூர்ல இருந்தே 4-5 பேர் வேலை பார்க்கலாம் கரெக்ட் தானே அப்ப நான் இந்த இந்த ரோவை எந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணலாம் எம்ப்ளாய் ஐடி வச்சு பண்ணலாமா ஆமா அப்ப நான் எம்ப்ளாய் ஐடி அப்படிங்கறத பிரைமரி கீயா இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன் சரியா ஆமா அதுக்கு அடுத்து AI னு ஒன்னு இருக்கா அது மேல கர்சர் மூவ் பண்ணா என்ன சொல்லுது ஆட்டோ இன்கிரிமென்ட் ஆட்டோ இன்கிரிமென்ட்னா இப்போ நான் ஒரு எம்ப்ளாய் ஐடி 101 னு ஆட் பண்றேன் அடுத்து 102 103 104 னு அதுவாவே ஜெனரேட் பண்ணனும் நான் எதிர்பார்க்கறேன்னு வெச்சுக்கோங்க அப்ப நான் ஆட்டோ இன்கிரிமென்ட் கொடுத்துக்கலாம் 1/1 ஆட்டோ இன்கிரிமென்ட் பண்ணிட்டே போ அதுக்கு அடுத்து என்ன இருக்கு யூனிக் அப்படினு இருக்கா யூனிக் ஆ எனக்கு யூனிக்கா தான் இருக்கணும் இப்போ சில காலம்ஸ் கண்டிப்பா யூனிக்கா தான் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய் ஐடி கண்டிப்பா யூனிக்கா இருக்கணும் எம்ப்ளாய் நேம் கண்டிப்பா யூனிக்கா தான் இருக்கணுமா இல்ல அப்படி யூனிக்கா இருக்கணும்னா நான் அத கிளிக் பண்ணிக்கலாம் ஏனா கண்டிப்பா இந்த காலம் யூனிக்கா தான் இருக்கணும் அப்படி இல்லனா எரர் காமிக்கும் ஏற்கனவே இப்போ நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவேன் அதுல மொபைல் நம்பர் வாங்குவேன் அப்ப மொபைல் நம்பர் கண்டிப்பா யூனிக்கா இருக்கணும் இமெயில் ஐடி கண்டிப்பா யூனிக்கா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும்னா நான் அத கிளிக் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க இப்போ நான் எம்ப்ளாய் னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன் அதுல ஒரே ஒரு காலம் ஃபில் பண்ணிருக்கேன் கரெக்ட்டா சரி இப்போ அடுத்து ஆட் கொடுங்க ஆட் கொடுத்துட்டீங்களா அடுத்து ஃபீல்ட் 2 வருதா இந்த ஃபீல்ட் 2 ல நான் எம்ப்ளாய் நேம் அப்படிங்கறத கொடுக்கறேன் அப்ப எம்ப்ளாய் நேம் கண்டிப்பா இன்டிஜரா இருக்காது டெக்ஸ்டா தான இருக்கும் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அது எம்ப்ளாய் நேமும் நாட் நல் இருக்கட்டும் கொடுத்துட்டேன் சரியா சில நேரத்துல நம்ம ரெண்டு ஃபீல்ட சேர்த்து யூனிக்கா இருக்கலாம் ரெண்டு ஃபீல்ட் சேர்ந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல இருக்கோன்னு வைங்களேன் பேங்க்ல வந்து கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பரும் கஸ்டமரோட ஆதார் நம்பரும் ரெண்டையும் சேர்ந்து அவங்க மெர்ஜ் பண்ணி வைக்கலாம்ல பிரைமரி கீயா புரியுதா அந்த மாதிரி தேவை எனக்கு எம்ப்ளாயி நேமும் எனக்கு என்னோட ஐடென்டிஃபிகேஷன்ல ஒன்று நினைச்சிங்கன்னா பிரைமரி கீயை செக் பண்ணிக்கலாம் புரியுதா பிரைமரி கீங்கிறது a unique value which identify which is useful for identifying that particular row adhaan primary key adhaavadhu andha value kuduthona enak unique ah or content ah eduthu vandu or row content ah eduthu vandu kuduthrom
இப்போ இதை எதோட மேட்ச் பண்ணி சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ வந்து ஆர்சி புக் எல்லாம் பண்றாங்கல்ல, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்றாங்கல்ல, இப்போ பைக் கார் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்கல்ல ரோட், இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்ல, இப்போ அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க உங்க வண்டிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க, கரெக்டா? அதோட சேர்ந்து உங்க பைக்கோட இன்ஜின் சாசிஸ் நம்பர்னு ஒன்னு எடுத்து வைப்பாங்க. அப்ப நாளைக்கு என் பைக்கோட இன்ஜினை யாரும் மாத்திட்டாங்கன்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு இந்த இன்ஜின் தான் இருக்கா அப்படிங்கறத பார்ப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த மாதிரியாக டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணும்போது எனக்கு ஒன்னே ஒன்னு ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடாது, ரெண்டு விஷயம் இருக்கணும். இப்போ நான் TN72K9697 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், இந்த இடத்துல இன்ஜின் சாசிஸ் நம்பர் 1 2 3 4 5 அப்படின்னு இப்படி சிக்ஸ் கொடுத்துட்டேன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் எனக்கு ஐடென்டிஃபை ஆகுது, சரிதானே? அப்போ இந்த மாதிரி எனக்கு மோர் தென் ஒன் காலம் வேணும்னு நான் நினைச்சேன்னா அதையும் பிரைமரி கீயா நான் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? சரிதானே? தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ என்னோட இதில் எம்ப்ளாயி டேபிள் அது வேண்டாம்னா அதை எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இங்கே நேமுக்கு தேவைப்படாது, சரிதானே? யூனிக் வேல்யூவும் தேவைப்படாது, ஏன்னா எம்ப்ளாயில டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், சரிதானே? அதனால அதையும் விட்டுட்டேன். சரி, அடுத்தது ஆட் கொடுக்குறேன். அப்போ அடுத்தது ஆட் கொடுத்து இந்த இடத்துல அடுத்து என்னங்க கொடுத்துருந்தேன், அட்ரஸா, அட்ரஸ்னு கொடுக்குறேன். அட்ரஸும் டெக்ஸ்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். நாட் நல் அட்ரஸ் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால சும்மா நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இந்த மூணையும் கொடுத்த உடனே, சரி இந்த மூணையும் நீங்கள் கொடுத்து முடிங்க, நான் அடுத்தது சொல்கிறேன். சரி, இப்போ பாருங்கள் கீழே பாருங்களேன், இந்த இடத்துல க்ரியேட் டேபிள்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். இப்படி தான் ஆக்சுவலாக நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணணும். இப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக தான் இதுதான் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர், சரியா? நம்ம உட்காந்து இதை தான் எழுதணும். இதுதான் டேட்டா மேனிப்புலேட், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். எப்படி ஒரு டேபிள், ஒரு டேபிளோட நேம் என்னவா இருக்கணும், அந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்கணும், அந்த காலம்ஸ் என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும், அது நல்லா இருக்கலாமா கூடாதா, கண்டிப்பாக அது யூனிக்காக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு படித்தோமா? அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது, இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம்னா இதை தான் எழுத சொல்லுவாங்க, க்ரியேட் டேபிள் எம்ப்ளாயி அப்படிங்கிறத தான் எழுத சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நமக்கு இப்போது பிகினருங்கிறதுனால ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நம்ம டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூலைட்டில் இதை கொடுத்துட்டு வச்சுருக்கோம், சரியா? இப்போ நான் இங்கே ஓகே கொடுக்க போகிறேன். இப்போ நான் பாருங்கள் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு டேபிள் இங்கே க்ரியேட் ஆன மாதிரி காமிக்குதா? அவ்வளோதாங்க, இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த டேபிளை போய் பார்க்குறேன்னா இந்த டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அட்ரஸ் இது மூணும் இருக்கு. இது புரியுதா? அவ்வளோதான். அப்போ இந்த டேபிளில் ஒவ்வொரு காலமும் என்ன டைப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, இன்டிஜர் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஸ்கீமா, ஸ்கீமான்னு கொடுத்துருக்காங்களா, ஸ்கீமாங்கிறது ஒவ்வொரு காலமும் என்னது அதில் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கீமா. ஸ்கீமாவை எப்படி புரிஞ்சுக்கலாம், ஈச் காலம்னு புரிஞ்சுக்கலாம், ஒரு டேபிளோட ஒவ்வொரு காலமும் என்னது. அப்போது எம்ப்ளாயி ஐடிங்கிறது ஒரு இன்டீஜர் ஐடி, அது வந்து நாட் நல்லா இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், அது நம்மளோட ஸ்கீம், நம்ம வச்சுருக்கிற திட்டம், அதை தான் இவங்க ஸ்கீமானு வச்சுருக்காங்க. புரியுதா? இப்போ இந்த டேபிளில் தான் போய் நம்ம டேட்டாவை வைக்கணும், அது அடுத்த ஸ்டோரி. இப்போ நான் சும்மா ப்ரௌஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோடய எம்ப்ளாயி டேபிளில் எந்த டேட்டாவுமே இல்லை, இல்லை இல்லை, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அட்ரஸ் இது மட்டும்தான் இருக்குது, சரிதானே? அப்போ நான் இதில் தான் போய் வைக்கணும். இது சும்மா ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை இங்கே பார்க்கலாம், ஆக்சுவல் டேட்டாவை நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஆக்சுவல் டேட்டாவை நான் பார்க்கலாம். புரியுதா? இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, அப்போ டேட்டா பேஸ் நான் எப்படிங்க க்ரியேட் பண்ணுறது, அவ்வளோதாங்க. க்ரியேட் டேட்டா பேஸ், டேட்டா பேஸ் நேம், இதுதான் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான, இதை தான் எஸ்கியூஎல் குவெரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கீழே எழுதுறீங்கல்ல, இதை தான் எஸ்கியூஎல் குவெரி.
இதான் MySQLலேயும் இருக்கும், இதான் ஆரக்கிள்லேயும் இருக்கும், இதான் எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர்லேயும் இருக்கும், இதான் எஸ்கியூலைட்லேயும் இருக்கும். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும்னா இந்த லைனை டைப் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆர்கனைசேஷன், நல்லா பார்த்துக்கோங்க இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. இப்போ நான் கேபிட்டல்லையும் டைப் பண்ணலாம், ஸ்மால்லையும் டைப் பண்ணலாம். கிரியேட் டேட்டாபேஸ். இப்போ நான் ஒரு காலேஜ் வச்சுருக்கேன், அந்த காலேஜுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னா காலேஜ் செமிகோலன், அவ்வளோதான். இப்போ காலேஜ்னு எனக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடும். சரி, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் டேட்டாபேஸில் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ டேபிள் கிரியேஷன், டேபிள் கிரியேஷனுக்கு கிரியேட் டேபிள், டேபிள் நேம், அதை தான் நம்ம மேலே பண்ணணும். ஞாபகம் இருக்கா? கிரியேட் டேபிள், எம்ப்ளாயி. இப்போ நம்ம பண்ணினதே இதை மேட்ச் பண்ணி பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிற சின்டாக்ஸை இதை மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ கிரியேட் டேபிள், இது எதுவுமே கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, மறந்துடாதீங்க. ஸ்மால் கேபிட்டலில் கொடுக்கலாம் எப்படி வேணாலும். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், என்ன டேட்டா டைப், காலம் நேம், என்ன டேட்டா டைப், காலம் நேம், என்ன டேட்டா டைப், இன்கேஸ் ப்ரைமரி கீ ஏதாவது இருந்ததுன்னா அதை முதல்ல சொல்லிடுங்க. இதுதான் எஸ்கியூலைட்டுக்கானது. அப்போ டேபிள் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருச்சா? இப்போ நான் தியரிட்டிக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி நம்ம இதை செஞ்சு பார்க்க போகிறோம். செஞ்சு பார்க்குறதுக்கு நம்ம எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணாலும் சரி, இப்போ நீங்கள் MySQLலோ இல்லை ஆரக்கிளோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணாலும் சரி, இல்லை ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸில் அப்படியே வெப்சைட்லேயே நம்ம இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் பண்ணுறது இனிஷியல் பீரியடில் அதுவே போதும். ஏன்னா பின்னாடி நம்ம பெரிய, ஏன்னா பெரிய சாஃப்ட்வேராக இருக்கும் ஆரக்கிள் மாதிரிலாம் இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் ஒரு வேளை பண்ணினீங்கன்னா MySQL இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோட ஒர்க் பெஞ்சில் பண்ணி பார்க்கலாம், ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சரி, பார்க்கலாம். அடுத்து இந்த குவெரிஸ் எல்லாம் முதல்ல லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இன்சர்ட் பண்ணுறதுக்கான குவெரி. எப்படி? முதல்ல இன்சர்ட் இன்டூன்னு கொடுத்துட்றோம், டேபிள் நேமு கொடுத்துட்றோம், என்னென்ன காலம்ங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துட்றோம், அந்த காலமில் நீங்கள் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வைக்கணுங்கிறத கொடுத்துட்றோம். அப்போ டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் டேட்டாவை இன்சர்ட் பண்ண இப்போ நமக்கு தெரியுமா? இப்படி இன்சர்ட் பண்ணுறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் இதெல்லாம் தியரிட்டிக்கலாக எடுத்து வைக்கிறேன், பின்னாடி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். சரி, இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்படி இன்சர்ட் பண்ணதை டெலிட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணதை அப்டேட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அப்டேட் எப்படி பண்ண போகிறோம்? இப்போ எனக்கு அப்டேட், இப்போ சிங்காரம்ங்கிறவர் பேராவூர்ணியிலேருந்து சென்னை வந்துட்டார். அப்போ நான் அப்டேட் எம்ப்ளாயி, சரியா? முதல்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருந்தேன் சிங்காரம்னு. இப்போ நான் அப்டேட் எப்படி பண்ணுறது? அப்டேட் எம்ப்ளாயி செட், என்னென்னலாம் மாற்றணும்? செட் அட்ரஸ் ஈக்குவல்ஸ் டு சென்னை, வேர் வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல்ஸ் டு 123. எந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி 123 இருக்கோ அந்த அந்த ரோலை போய் நீங்கள் அட்ரஸை சென்னைன்னு மாற்றிடுங்க. இல்லைங்க, என் பேரே தப்பாக இருக்குது, நீங்கள் வந்து சிங்காரம் எஸ்ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக சிங்காரம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். எப்படி? எம்ப்ளாயி நேம் ஈக்குவல்ஸ் டு சிங்காரம் கமா அட்ரஸ் ஈக்குவல்ஸ் டு சென்னை வேர். இதை தான் வேர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை தான் கண்டிஷன் கொடுக்குறது. ஏன்னா அப்டேட் பண்ணும்போது எந்த ரோலை அப்டேட் பண்ணணும்னு நம்ம சொல்லணுமா வேண்டாமா? இப்போ நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, அப்போ எனக்கு எந்த ரோலை எம்ப்ளாயி ஐடி 123 இருக்கோ அந்த ரோலை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அப்டேட். இது புரியுதா? இப்போ நான் டெலிட் பண்ணணும். இப்போ சிங்காரம்ங்கிறவர் வேறு கம்பெனிக்கு போயிட்டார், நான் எப்படி டெலிட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. எப்படி அப்டேட் பண்ணுவோ அதே மாதிரி தான். டெலிட், என்ன சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெலிட் ஃப்ரம் டேபிள். எந்த டேபிள்லேருந்து பண்ணணும், என்ன கண்டிஷனில் பண்ணணும்? அப்போ டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் இஐடி ஈக்குவல்ஸ் டு 123 அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரோ டெலிட் ஆயிரும். புரியுதா? அப்போ இன்சர்ட் பண்ண தெரியும், அப்டேட் பண்ண தெரியும், டெலீட்டும் பண்ண தெரியும். இப்போ நம்ம இந்த இன்சர்ட் அப்டேட் டெலீட் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜா டேட்டா மேனிப்புலேட் பண்ணுறோமா? மேனிப்புலேட் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் டிஎம்எல். நம்ம முதல்ல பார்த்த கிரியேட் டேபிள் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அப்போ நான் டேபிளையே டெலீட் பண்ண முடியுமா? நீங்கள் வந்து ஒரு ரோ தானே சொல்கிறீங்க. இப்போ நான் ஒரு ஒரு டேபிளே டெலீட் பண்ணணும், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஒரு டேபிளில் இப்போ அட்ரஸ்ங்கிறதுக்கு பக்கத்தில் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு நான் ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இப்படி ஒன்று சேர்க்கணுன்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அதாவது டேபிளையே அப்டேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது,
இல்லை டேபிளையே டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண முடியுமா? முடியும். பார்ப்போமா? இப்போ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் என்ன? எம்ப்ளாயி. என்ன ஆட் பண்ணணும்? ப்ரூஃப். அது என்ன டேட்டா டைப்? டெக்ஸ்ட். அவ்வளோதான். அப்போ ஒரு காலம் ஆட் பண்ணிட்டேன். அப்போ அதே தான் ட்ராப் பண்ணுறதுக்கும். எனக்கு இந்த காலம் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி, ஆடுக்கு பதிலாக ட்ராப். இதான் ட்ராப் பண்ணுறது. சரி, எனக்கு அந்த காலம் வேணும், ஆனால் அதோட டேட்டா டைப்பை தப்பாக கொடுத்துட்டேன். இப்போ இவர் சொன்னார்ல சிங்காரம், எம்ப்ளாயி ஐடிங்கிறது இன்டீஜராக தான் இருக்கணுமா, டெக்ஸ்டாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார்ல. இப்போ நான் அதை டெக்ஸ்ட்டுன்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆல்டர் டேபிள், இந்த சின்டாக்ஸ் பாருங்கள், ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி ஆல்டர் காலம். எந்த காலமை மாற்றணும்? எம்ப்ளாயி ஐடி. என்னவா மாற்றணும்? அதோட டெக்ஸ்ட், அதோட டேட்டா டைப்பை டெக்ஸ்ட்னு மாற்றணும். சேமி கோலம் மறந்துடாமல் இதில் என்ன எஸ்கியூஎல் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. இது புரியுதா? அப்போ டேபிளை ஆல்டர் பண்ண தெரிஞ்சிருச்சு. டேபிள் க்ரியேட் பண்ண தெரியும், டேபிளை ஆல்டர் பண்ண தெரியும். இப்போ டேபிள் க்ரியேஷன், டேபிள் ஆல்டர், இதெல்லாம் எதில் வருது? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். சரி, அப்போ நான் இந்த டேபிளையே டெலீட் பண்ணணும், எப்படிங்க பண்ணுறது? இதுக்கு ட்ராப் டேபிள், டேபிள் நேம். இப்போ நான் ட்ராப் டேபிள் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டினும் கூட. ட்ராப் டேபிள் என்ன பண்ணும்? அப்போ ட்ராப் டேபிள் என்டையர் டேபிளையே ட்ராப் பண்ணிடும், அதாவது டேட்டா பேஸ்லேருந்தே ரிமூவ் பண்ணிடும். இதே மாதிரி இன்னொரு ஒன்று கீவேர்டு இருக்குது, அது வந்து ட்ரங்கேட். ட்ரங்கேட் டேபிள், டேபிள் நேம். அது என்ன பண்ணுவோம்னா டேபிளை ட்ராப் பண்ணாது, டேபிளுக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணிடும். அந்த டேபிளோட ஸ்கெலிட்டன், அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர், டேபிள் அப்படியே இருக்கும் டேட்டா பேஸில், ஆனால் உள்ளே எந்த டேட்டாவுமே இருக்காது, அது ட்ரங்கேட். ட்ராப் என்டையர் டேபிளே ட்ராப் பண்ணிடும், அதுக்கப்புறம் எம்ப்ளாயிங்கிற பேரில் ஒரு டேபிளே இருக்காது. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் புரியுதா? இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, டேபிளை ஆல்டர் பண்ண தெரிஞ்சிருச்சு, டேபிளை ட்ராப் பண்ண தெரிஞ்சிருச்சு, ட்ரங்கேட் தெரிஞ்சிருச்சு, டேட்டாவை இன்சர்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு, இன்சர்ட் பண்ண டேட்டாவை அப்டேட் பண்ண தெரிஞ்சிருச்சு, அப்டேட் பண்ண டேட்டாவை டெலீட் பண்ண தெரிஞ்சிருச்சு. டேட்டாவை நான் எப்படி போய் பார்க்குறது, வியூ பண்ணுறது? இந்த டேட்டா, இந்த டேபிளில் என்னென்ன டேட்டா இருக்குன்னு நான் எப்படி போய் வியூ பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது இல்லை? அதை எப்படி பண்ணுறது? செலக்ட் ஸ்டார், ஸ்டார் ஃப்ரம் டேபிள், அதாவது ஸ்டார்னால் எல்லா காலம்ஸும் வந்துடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி அட்ரஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல 1, 2, 3, இங்கே சிங்காரம், பேராவூரணினா பேராவூரணி, இப்படி பிரிண்ட் ஆயிரும். இதுதான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இல்லை எனக்கு எல்லாமே வேண்டாம், எம்ப்ளாயி ஐடிலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் எம்ப்ளாயி ஐ, எம்ப்ளாயி நேம், எனக்கு நேம் மட்டும் போதும்னா நேம் மட்டும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை அட்ரஸும் வேணும்னா எம்ப்ளாயி அட்ரஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி இதுவும் இதுவும் மட்டும் வராது, மீதி எல்லாம் வந்துடும். இப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி காலம்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது புரியுதா? அப்போ இது மட்டும் வராது. நீங்கள் வந்து இப்படி கொடுத்துட்டீங்கன்னா சிங்காரம்னு, இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா பேஸில் சிங்காரம்னு ஒரே ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில் தான் இருக்குது, நிறைய எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குமே, அப்படி கேட்கலாம்ல. இப்போ என்ன ஒரே ஒரு எம்ப்ளாயியாக சிங்காரம்னு இருக்க போகிறாரு, நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அப்போ நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது நான் எப்படிங்க கொடுக்குறது? அந்த மாதிரியான நேரத்தில் செலக்ட் எம்ப்ளாயி நேம் கமா அட்ரஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்வல்ஸ் டு 1, 2, 3.